ஹாய் ஃபுடீஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் ஊர் ஃபேமஸ் ரெசிபியான கடலை தீயல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் நிறைய கல்யாணத்தில் நைட் டின்னருக்கு தீயல் செய்வாங்க. வாங்க, நம்ம இன்றைக்கி எப்படி தீயல் செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். முதல்ல ஒரு கப் கொண்டைக்கடலை எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். குக்கரில் ஊற வச்ச கொண்டைக்கடலை கூட தேவையான அளவு உப்பு, 2 கப் தண்ணீர் சேர்த்து 2 விசில் வர வேக வச்சுக்கோங்க. கடலை வேக வச்ச தண்ணீரை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம இந்த தண்ணியை கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம். தீயல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 10 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 சின்ன வெங்காயம், 2 கப் துருவன தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாம் வச்சு தான் தீயல் மசாலா நம்ம செய்ய போகிறோம். இது போக தீயல் செய்கிறதுக்கு என்னென்ன காய்கறிகள் வேணுன்றதை நம்ம பார்த்துடலாம். வாங்க, 1 முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், 4 இல்லைன்னா 5 பீஸ் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிற வரை வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த துருவன தேங்காய், காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, நல்ல மிளகு, கருவேப்பிலை இது அவ்வளோத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். துருவன தேங்காய் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் விட்டீங்கன்னா தேங்காய் தீஞ்சு போயிடும். அதனால் தேங்காய் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மசாலாவை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சூடு கொஞ்சம் தண்ணீர வர வெயிட் பண்ணுவோம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மசாலா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். நல்ல வாசனையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக வெந்தயம், தேவையான அளவு கருவேப்பிலை, அதுக்கு கூட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்து 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு இதுக்கு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த கடலை வேக வச்ச தண்ணியை எடுத்துக்கலாம். இதோடு நம்ம கடலை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா நல்லா கொதிக்கிற வர வெயிட் பண்ணுங்கள். மசாலா நல்லா கொதித்த உடனே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த புளியை எடுத்து அதோடய தண்ணீரை மட்டும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். புளி சேர்த்த பிறகு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கூட கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு
தேவையான்னு பார்த்து தேவைன்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா கொதித்த பிறகு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த கடலையை எடுத்துக்கலாம். பொதுவாக கடலை தீயல் செய்யும்போது வெள்ளைக்கடலை இல்லைன்னா கருப்பு கடலை சேர்த்துக்கலாம். கருப்பு கடலையில் சத்து அதிகன்றதுனால நாங்கள் இன்றைக்கி கருப்பு கடலை எடுத்துருக்கோம். நீங்கள் வேணுன்னா வெள்ளைக்கடலை வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கடலை ஆட் பண்ண பிறகு நம்ம குழம்பு கொஞ்சம் கூட திக்கார வர வெயிட் பண்ணலாம். நல்ல வாசனையான சுவையான அருமையான தீயல் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். பொதுவாக தீயல் ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி நாங்கள் ஒயிட் ரைஸ் கூட எக் ஆம்லெட் வச்சு கடலை தீயல் கூட ட்ரை பண்ண போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் காரசார ஃபுட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.